புதிய வேளாண் சட்டத்திற்கு எதிராக டெல்லி செலோ என்ற ஒற்றை முழக்கத்துடன் தொடங்கிய விவசாயிகளின் போராட்டம் நாளையுடன் ஓராண்டு எட்டுகிறது. புதிய வேளாண் சட்டத்தை திரும்ப பெறுவதாக மோடி அறிவித்த பிறகும் விவசாயிகளின் போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் அவர்களின் அடுத்த கட்டம் திட்டம் என்ன என்பது குறித்து களத்தில் இருந்து தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், விரிவா சொல்லலாம். அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்திதான் போராட்டம் தொடங்கி விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் என்பது இன்றைக்கு 364 நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய போராட்டம் நாளை ஓராண்டை எட்டுகிறது. அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வலியுறுத்திதான் போராட்டத்தை தொடங்கினார்கள் விவசாயிகள். போராட்டம் என்பது இன்றைக்கு 364ஆவது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் நாளை ஓராண்டை எட்டுகிறது. அன்றொரு நாள் ஜல்லிக்கட்டிற்காக மெரினாவில் போராட்டம். பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் எழுப்பிய குரல் சென்ட் ஜார்ஜ் கோட்டை கதவை தட்டியது. இன்றோ லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக எழுப்பிய குரல் நாட்டை ஆளும் பிரதமரான மோடிஜியின் மனக்கதவையும் சட்டத்தை இயற்றிய நாடாளுமன்றத்தினுடைய கதவையும் திறக்குமா என்று கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நாம் கேள்வி எழுப்பினோம். அதற்கு முதல் விடை கிடைத்துவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தனது மனக்கதவை கடந்த 19ஆம் தேதி திறந்துவிட்டார். 3 சட்டங்கள் வாபஸ் பெறப்படும் என்று அறிவித்துவிட்டார். அடுத்த கேள்வி, நாடாளுமன்றத்தினுடைய கதவு எப்போது திறக்கும் என்று. இந்த கேள்விக்கான விடை 29ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடும் போதுதான் தெரிய வரும். போராட்டம் என்பது தொடங்கி தலைநகர் டெல்லியினுடைய 3 எல்லைப் பகுதிகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் என்பது காசிப்பூர் பகுதியாக இருக்கிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய எல்லைப் பகுதியாக இருக்கிறது. இங்கும் கடந்த 364 நாளாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளிடம் கேட்கலாம், அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார்கள் என்று. பைசாப் கல் ஏ புரொட்டஸ்ட்னு ஏக் சால் ஒனே வாலையே ஏக் சால் ஒனே வாலே கல் கியா காரிக்கிறோம். कल यही कार्यक्रम है हमारे, जितने भी गांव के लोग हैं, हमारा जो प्रोटेक्ट चल रहा था ये 1 साल हो जाएगा, अपना 1 साल का वो करेंगे। जो हमारे 750 किसान इस आंदोलन में शहीद हुए हैं उनके बारे में भी हम यहां पे बात करेंगे और सरकार से भी बात करेंगे। जो हमारे संयुक्त किसान मोर्चा ने एक चिट्ठी लिखी है प्रधानमंत्री मोदी को, उस पर बैठ कर बात करें, भारत सरकार किसान से बात करें ताकि किसान अपना घर चला जाए, हमारा वो हो जाए, हमारी मांग मान ली जाए। जैसे बड़ा दिल दिखाया, बता रहे कि बड़ा दिल दिखाया मोदी साहब ने, अगर उन्होंने बड़ा दिल दिखा तो 2-3 आइटम और हमारे में भी कर दे। बड़ा दिल दिखाने का मतलब ये नहीं है कि एक छोटी सी चीज़ पहले कर दी फिर उसे वापस ले ली। जो MSP कानून है वो जब ये वहाँ के मुख्यमंत्री थे गुजरात के, तब से चला आ रहा, उसी के ये मेम्बर हैं, ये उसे लागू करें। MSP पर कानून बना हमें, मोदी जी बड़ा दिल दिखाने का मतलब ये नहीं है कि वो उसे काम ना करें। அதாவது விவசாயிகளை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 19ஆம் தேதி 3 வேளாண் சட்ட திருத்தங்களையும் திரும்பப் பெறுவதாக அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக மத்திய அரசு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் விவசாயி. அடுத்த கட்டமாக சர்தார்ஜி நம்மிடம் இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். சார், இப்போது நாளைக்கு ஓராண்டு காலம் முடிய போகிறது இல்லையா இந்த போராட்டம். பிரதமர் நரேந்திர மோடி இப்போ வந்து 3 வேளாண் சட்ட திருத்தங்களையும் திரும்பப் பெறுவதாக அறிவித்து விட்டார். 29ஆம் தேதி நாடாளுமன்றம் தொடங்க இருக்கிறது. அன்றைக்கு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக்கப்பட்டு இந்த 3 வேளாண் சட்ட திருத்தங்களும் திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் இன்னும் ஏன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது? சட்டப்பூர்வமாக 26ஆம் தேதி வந்து 1 வருஷமாகுது, ஆனால் எங்களுக்கு வந்து 25ஆம் தேதி 1 வருஷம். ஏன்னா நாங்கள் 25ஆம் தேதி அங்கேருந்து வீட்டிலிருந்து புறப்பட்டோம், அப்போ எங்களுக்கு இன்றைக்கே வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த போராட்டம் வந்து இனி ஏன் தொடரணும்னா, இந்த நம்ம அவர் வந்து அந்த 3 ரூல்ஸ், இந்த 3 லாஸை வந்து ரீஅப்பீல் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. அப்போ அது வந்து ரீஅப்பீல் பண்ணுறது வந்து சரி, ஆனால் அந்த தலைவர் வந்து அதில் வந்து சந்தோஷ்ட இல்லை. ஏன்னா MSP-யில் வந்து அதை பற்றி அவர் வந்து அதை பேசவே இல்லை. MSP வந்து இவர் குஜராத்தில் வந்து CM-ஆக இருக்கிறப்போ ஒரு ரூல் கொண்டு வந்தார். அந்த CM-ஆக இருக்கிறப்போ அவர் வந்து MSP கேரண்டி இது பண்ணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் PM ஆனதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேங்கிறார். இப்போ வந்து கமிட்டி ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அப்போ அந்த கமிட்டிங்கிறப்போ அந்த கமிட்டி தேவையே இல்லையே, இவர் கொண்டு வந்த சட்டத்தவே கொண்டு வந்து குஜராத்தில் வச்சது வந்து டெல்லியில் கொண்டு வந்து அவர் அதையே இது பண்ணலாம், அமல்படுத்தலாம்.
போராட்டத்தை பொறுத்தவரை நாளைக்கு ஓராண்டு முடிய போகிறது. பிரதமர் மூன்று வேளாண் சட்டத்திருத்தங்களை திரும்பப் பெறுவதாக கூறிட்டாரு. நாளைக்கு ஏற்கனவே போராட்டம் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கீங்க, நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும்னு. நாளைக்கு அந்த போராட்டம் நடைபெறுமா, அல்லது நீங்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கீங்க? இல்லை இல்லைங்க, போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும். அதுக்கான இது ரெடி தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கான வேண்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இது என்னென்னா, போராட்டம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, போராட்டம் வாபஸ் வாங்குவாங்க, அது பண்ணுவாங்க, அது இல்லை. ஏன்னா இப்போது அஞ்சு மாநிலத்தை வந்து இங்கே டெல்லிக்கு கூப்பிட்ருக்கோம், மீதி மாநிலத்தை வந்து நாங்கள் அந்தந்த மாநிலத்திலேயே தலைநகரத்தில் வந்து இது பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அந்த கன்ஃபியூஷன் வந்து தேவையில்லை. ராஜஸ்தான், உத்தரகாண்ட், யூபி, ஹரியானா, பஞ்சாப், இந்த அஞ்சு மாநிலங்களை வந்து டெல்லிக்கு கூப்பிட்ருந்தோம். மீதி மாநிலங்களை வந்து அவங்கவுங்க தலைநகரத்தில் வந்து போராட்டங்கள், இந்த விவசாய சட்டத்தை எதிர்த்து ரீ அப்பீல் பண்ணிட்டாரு. இருந்தாலும் எம்எஸ்பியும் மற்ற கோரிக்கைகள்லாம் இருக்குது, அதுக்காக வேண்டி இந்த போராட்டம் ஒரு வருஷம் வெற்றிகரமாக நடைபெற்றது. அதுவும் அமைதியாக நடைபெற்றதுக்காக அதை வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு வருஷம் இது பண்ண, நாளைக்கு திட்டமிட்டபடி போராட்டம் நடக்குன்றீங்க. அதே மாதிரி 29ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடும்போது ஒரு பல டிராக்டர்களில் வந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணி போவதற்கான திட்டத்தை வச்சுருக்கீங்க, அந்த திட்டம் வந்து இன்னும் நடக்குமா, இல்லை அது வந்து வாபஸா? இல்லை கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா 27ஆம் தேதி வந்து ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். அந்த 27ஆம் தேதி மீட்டிங் எதுக்கு வச்சுருக்கோம்னு, இவங்க வந்து ஏதோ ஸ்பெஷல் செஷனில் வந்து ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரத்து பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்போ அந்த 29ஆம் தேதியோட ப்ரோக்ராம் வந்து ஒரு நாங்களும், ஏன்னா அவர் 2 அடி முன்னெடுத்து வைக்கிறாருன்னா நாங்களும் 2 அடி முன்னெடுத்து வைக்கணும். அதனால் நாங்கள் வந்து அதை வந்து ட்ராப் பண்ணக்கூடிய இதுவும் இருக்குது. அதனால் ஒரு 27ஆம் தேதி வந்து ஒரு எஸ்கேஎம்மோட மீட்டிங் வச்சுருக்கோம், அதில் வந்து முடிவு எடுக்கப்படும். ஆனால் இப்போ வரைக்கும் 26ஆம் தேதி ப்ரோக்ராமும் 29ஆம் தேதி ப்ரோக்ராமும் கண்டிப்பாக நடைபெறும். இப்போ நாடாளுமன்றத்தில் 29ஆம் தேதி இந்த மூணு வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெறுவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டு இந்த மூன்று வேளாண் சட்ட திருத்தங்களும் திரும்பப்பட்டால் நீங்கள் வந்து இந்த போராட்டக்களத்தை விட்டு விட்டு உங்களுடைய சொந்த ஊருக்கு போவீங்களா, போக மாட்டீங்களா? அது எப்படி போக முடியும்? ஏன்னா இங்கே வந்தப்போ வந்து எங்களோட கோரிக்கை அதாக இருந்தது, மூன்று வேளாண்மை சட்டங்களை திருப்பி வாங்கணும், எம்எஸ்பி வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு அது வந்து கோரிக்கையாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து தலைவர் மேலேயும் இந்த உணவளித்த சேவை செய்தவங்க மேலேயும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேஸுகள்லாம் போட்டு இடி கேஸு, தேச துரோக கேஸு, இந்த மாதிரி எல்லாம் என்ஐஏ நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்கள ஹார்ஸ்மெண்ட் பண்ணி, இப்போ அதையெல்லாம் வந்து நாங்கள் இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள ஹார்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்ட்டு என்ன ஒரு நிச்சயம். அதனால் அதையெல்லாம் வந்து இங்கே ஆரம்பித்ததை இங்கேயே முடிச்சுட்டு தான் போவோம். அது வரைக்கும் போராட்டம் இதே மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும், தொடர்ந்து நடைபெறும், சிவியராக நடைபெறும். விவசாயிகளை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கொண்டுவரப்பட்ட மூன்று வேளாண் சட்ட திருத்தங்களையும் திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு நாடாளுமன்றத்தில் இது மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டமாக கொண்டுவரப்பட்டாலும் கூட இந்த விவசாயிகள் தங்களது இடத்தை காலி செய்வதாக இல்லை. ஏனென்றால் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது, அதாவது விளை நிலங்களுக்கான கொள்முதல் விலை சரியானதாக கிடைக்க வேண்டும், அதற்கான முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது, அந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும். இது மட்டுமல்லாமல் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்ட களத்தில் பலியாகியிருக்கிறார்கள், அவர்களது குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசிடம் வைத்திருக்கிறார்கள். மத்திய அரசு இது தொடர்பாக தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான முடிவை எட்டிய பிறகுதான் இந்த போராட்ட களத்திலிருந்து தங்களது சொந்த ஊருக்கு கிளம்புவதுதான் இவர்களது உறுதியாக இருக்கும் ஒரு தகவலாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.